தனத்தோட அண்ணி வீட்டுக்கு வராங்க கதிர் தான் காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு டிஃபன் வந்து கடையில் வாங்கிக்கலாம் அப்ப பிள்ளைங்கலாம் குழந்தைய வச்சுட்டு தூங்கிருக்க மாட்டாங்க நம்ம டிஃபன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக வந்து தனம் முல்லை மீனா மூணு பேருமே இந்த மாதிரி கதிர்க்கு தெரிஞ்சுச்சில்ல அந்த விஷயம் அதை பற்றி டிஸ்கஸ் இருக்காங்க இதை வெளியில் நின்று ஐஸ்வர்யா தனத்தோட அண்ணி ரெண்டு பேரும் ஒட்டு கேட்டுகிட்டே நிற்கிறாங்க அடுத்ததாக பிரசாந்தும் மீனாவோட அப்பாவும் பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க ஜீவா அந்த இடத்துல வந்து அதை பற்றி பேச ஜீவாவை இன்சல்ட் பண்ணி விட்டுடுறாங்க ஸோ ஜீவாவை தனியாக கூப்பிட்டு மீன் என்ன சொல்றாங்க இனிமே இந்த விஷயத்துல நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்ததா உட்காந்து ஹோட்டல்ல பேசிட்டு இருக்காங்க மூர்த்தி ஜீவா கதிர் மூணு பேர் பேசுறாங்க எப்போ வந்து பால் காய்ச்சலாம் வீடெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஜீவா கிட்ட நம்ம கதிர் சொல்லிட்டு இருக்காரு நம்ம திரும்ப ஒன்னா இருக்கலாம்டா ஒன்னா இருக்கலாம் என்ன நினைக்கிற நீ அதைப் பத்தி சொல்லு அப்படின்னு சொல்ல அமைதியாவே இருக்காரு ஜீவா என்ன திருப்பங்கள் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படியே இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ